பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தமட்டில் அது ஆர்எஸ்எஸ் உடைய அமைப்பினுடைய அங்கம் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆர்எஸ்எஸ் இன் உத்தரவுகளை நிறைவேற்றுகிற ஒரு அரசியல் அமைப்பு. அந்த அமைப்பு இன்றைக்கு மத்தியில் ஒன்றியத்தில் அதிகாரத்தில் இருக்கிறது, மிருகபலத்தோடு இருக்கிறது. அதிகாரத்தில் மட்டுமல்ல மிருகபலத்தோடு இருக்கிறது என்பது கூடுதல் செய்தியாகும். அந்த மிருகபலத்தோடு இருக்கிற காரணத்தினாலும் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் ஒரு பெருமளவு எண்ணிக்கையில் இல்லாத காரணத்தினாலும் தங்களது பெரும் எண்ணிக்கையின் பலத்தை கொண்டே நாட்டை தங்களின் கொள்கைகளுக்கு கீழ் அடிமைப்படுத்த வேண்டும் என்று எல்லா முயற்சிகளையும் அது மேற்கொண்டு வருகிறது. அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது. மக்களுக்கு எதிரான பல்வேறு சட்டங்களை அது நிறைவேற்றி கொண்டு இருக்கிறது. விவசாயிகளுக்கு எதிரான சட்டம், மின்சார திருத்தச் சட்டம், குடியுரிமை திருத்தச் சட்டம் என பல்வேறு சட்டங்களை தனது பலத்தின் மூலமாக அது நிறைவேற்றி கொண்டு இருக்கிறது. இப்படி நிறைவேற்றப்பட்ட சட்டங்களுக்கு எதிராக நாடு இன்று போராடி கொண்டு இருக்கிறது. 11 மாத காலமாக டெல்லியிலே விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய போராட்டத்திற்கு ஆதரவாக அனைத்து மாநிலங்களிலும் போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெறுகிறது. வருகின்ற 27ஆம் தேதி, 25, 26 அதற்கு அடுத்த நாள் வருகிற திங்கட்கிழமை அன்று அந்த போராட்டத்திற்கு ஆதரவாக ஒரு நாடு தழுவிய கடையடைப்பு வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்த வேண்டுமென விவசாயிகள் கூட்டமைப்பின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வேண்டுகோளை ஏற்று இந்த மேடையில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளன. திராவிட முன்னேற்ற கழகத்தின் விவசாய இணை அமைப்பின் சார்பில் நேற்றைய தினம் வெளியிட்டிருக்கிற அறிக்கையில் அந்த போராட்டத்திற்கு, விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து அந்த முழு கடையடைப்பு வேலைநிறுத்த போராட்டம் நாட்டிற்கே முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய வகையில் அந்த போராட்டம் அமைய அனைவரும் பங்கேற்க வேண்டுமென வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. அந்த போராட்டத்திற்கு, விவசாயிகள் போராட்டத்திற்கு நாட்டிற்கே ஒரு முன்மாதிரியாக தமிழகம் திகழ வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் வெளியிட்டிருக்கிற அந்த அறிக்கையை போன்று திரிபுராவில் நடக்கிற வன்முறைக்கு எதிராக, பாஜகவின் அராஜகத்திற்கு எதிராக, ஆர்எஸ்எஸ் பாஜகவின் அராஜக பாசிச கொள்கைக்கு எதிராக நாட்டிற்கே முன்னுதாரணமாக தமிழ்நாட்டில் இருக்கிற ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒரே மேடையில் இங்கே திரண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இது நாட்டிற்கே ஒரு முன்மாதிரியான நிகழ்வாகும். நாடு முழுவதும் பிஜேபி எதிர்த்து, ஆர்எஸ்எஸ் எதிர்த்து, திரிபுராவில் நடக்கிற வன்முறையை கண்டித்து இயக்கங்கள் நடைபெற்றாலும் இங்கே நம்முடைய மேடையில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள், ஜனநாயக கட்சிகள், இடதுசாரி கட்சிகள் ஒருங்கிணைந்து நிற்பது நாட்டிற்கே நல்லதொரு வழிகாட்டிய செயலாகும். எப்பொழுதுமே வன்முறை என்பது அது யார் செய்தாலும் ஏற்பதற்கு இல்லை. பாஜக ஆர்எஸ்எஸ்ஐ பொறுத்தமட்டில் அவர்களது கொள்கைகள் சரிந்து கொண்டிருக்கிறது. அவருடைய அரசியல் செல்வாக்கு நாளுக்கு நாள் சரிந்து கொண்டிருக்கிறது. அந்த சரிவின் காரணமாக, அந்த சரிவின் தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாமல், கொள்கை ரீதியாக வெற்றி பெற முடியாத காரணத்தினால் வன்முறை மூலம் வெற்றி பெறலாம் என்று கருதி திரிபுரா மாநிலத்தில் வன்முறையை தொடங்கி இருக்கிறார்கள். திரிபுராவில் தொடங்கி இருக்கிறார்கள், நமக்கு என்ன என்று நாம் இருக்க முடியாது. அவர்கள் எங்கும் தொடங்குவார்கள். எத்தகைய மாநிலத்திலும் வன்முறைகளை தொடங்கக்கூடிய அந்த வெறித்தனமான பாசிச கொள்கை உடையவர்கள். அத்தகைய கொள்கைக்கு, அத்தகைய அராஜகத்திற்கு, அத்தகைய வன்முறைக்கு முடிவு கட்ட வேண்டும் என்கிற முறையில்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை இங்கு ஏற்பாடு செய்து நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதை நடத்துகிற பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்கு அல்லது அதை வழிநடத்துகிற ஆர்எஸ்எஸ் அமைப்பிற்கு அஞ்சி பயந்து நடுங்கி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறவில்லை. எதுவானாலும் எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம். அரசியல் ரீதியாகவும் தயாராக இருக்கிறோம். வன்முறை தான் தீர்வு என்று சொன்னால் வன்முறையில் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. உன்னை காட்டிலும் அதிகமாக வன்முறை செய்வதற்கு எங்களால் இயலும், எங்களால் முடியும். ஆனால் வன்முறையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதுதான் தீர்வு என்று ஒரு நிலை ஏற்படுமையானால் அதையும் எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆகவே பாரதிய ஜனதா கட்சி மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறோம் என்கிற காரணத்திற்காக, அதிகாரமும் பலமும் தன்னிடம் இருக்கிறது என்கிற காரணத்திற்காக நாட்டில் எத்தகைய அராஜகத்தையும் நடத்தலாம் என்று கருதினால்
இந்த நாட்டு மக்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் என எச்சரிக்கை செய்து இத்தகைய வன்முறைக்கு எதிராக நாம் அனைவரும் ஒன்றுபட்டு தொடர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் போராட வேண்டும் என கேட்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்